இந்த சினிமாவோட மார்க்கெட்டிங் யாரு? மார்க்கெட்டிங் நானே தான் இருப்பேன். இந்தா இதை நான் கம்போஸ் பண்ண சில பாட்டு கேட்டு பாரு. இந்த கேசட் கேட்டவங்க எல்லாருமே சூப்பர்னு சொன்னாங்க. சொல்லி என்ன பிரயோஜனம், மார்க்கெட் பண்ண முடியலையே. இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் பாடக்கூடிய என் இசைக்கு வந்த கதி இந்த படத்துக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்தா இதை ஒரு வாட்டி கேட்டுப்பா. நாம் துடிக்கும் தேவனே என்றென்றும் நல்லவர், தாவீதின் வம்சத்தானவர், கண் காணும் யாவுமே கர்த்தரால் வளர்ந்தது என்றென்றும் துதி அவர்க்கே, என்றென்றும் நமது துதி மகிமை. நாம் துதிக்கும் தேவனே என்றென்றும் நல்லவர், தாவீதின் வம்சத்தானவர். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா. கேமரா டெக்னாலஜி அவ்வளவு பக்கவா இல்லையே டிபி. உன்னுடைய கதையில எல்லாம் நான் தான் எப்பவுமே கர்த்தரா நடிக்கிறேன். ஒரே ரிப்பீட் ஆகுதுன்னு தோடுது. அதுக்கு ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஸ்டேட் அவார்டுன்னு கன்சிடர் பண்ணும் போது ஒன்றும் பிரச்சனையாகவே ஆகாது. அப்போவே சொன்னல, ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் தான் இப்போ ஷூட் பண்ண போகிறோம். பிரேம்குமாரோடைய கதாபாத்திரம் கனவுல கடவுள் கூட செஸ் விளையாடுறாரு. ஓ, அப்போ நான் கடவுளாக நடிக்கிறேனா? கடவுள் தான், ஆனால் ஒரு ஆடு மேய்க்கிறவன் வேஷத்தில் தான் கடவுள் இந்த சீனில் காட்சி அளிக்கிறார். அப்போது நான் ஆடு மேய்க்கிறவனாக நடிக்கணுமா இல்லை கடவுளாக நடிக்கணுமா? அது இந்த ஆடு மேய்க்கிறவர் தான் தெரியாத கடவுளாக நடித்தா போதும். ஓ, கிடச்சிருச்சு கிடச்சிருச்சு கிடச்சிருச்சு. ஏய் அதிங்கத்தா, எந்திரிச்சு போ. இந்த செஸ் விளையாட்டுனா சாதாரண செஸ் விளையாட்டு இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான செஸ் விளையாட்டை தான் நான் சிந்திச்சிருக்கேன். பிரேம்குமாரோடைய கதாபாத்திரம் சொந்த வாழ்க்கையை தான் செஸ் ரூபத்தில் விளையாடுறாரு. ஓ, இந்த குதிரை குதிரை கடவுளுடைய சக்தியுடைய அடையாளம், சிம்பிள் சிம்பிள் தானே, சிம்பிள் சிம்பிள். நீ வந்தது நல்லதா போச்சுடா, அந்த ஆள் என் உயிரை எடுத்துட்டான். டிபி, மறுபடியும் ஒரு பிரச்சனைடா. என்ன பிரச்சனை? நம்ம ஜெனிஃபர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஜெனிஃபரா? எந்த ஜெனிஃபரு? ஏய், நம்ம ஜெனிஃபரா குதிரடா. ஐயோ பாவம், அதால் எந்திரிச்சு கூட நிற்க முடியலடா. அது பரவாயில்ல, நாம முகத்தை மட்டும்தானே காட்ட போறோம், உடம்ப காமிக்கலையே. எனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தியும் அதுகிட்ட காட்டிட்டேன், அதை கீழே இறக்கவே முடியல. நீ பயப்படாத, நான் செட் பண்ணிருக்கேன். இது கழுதுதானே? இந்த குதிரையும் கழுதையும் ஒரே ஃபேமிலி தானே சொல்லுவாங்க, அப்படிதானே? இது கடிக்குமா? ஏய், பாத்தியா நல்ல மேட்சிங்கா இருக்குல்ல. ஓகே, எவரிபடி ரெடி, ஆக்ஷன் ஆக்ஷன். அதெல்லாம் வர்க் ஆகாது. சரி, ஆக்ஷன் ஆக்ஷன். டயலாக் டயலாக டயலாக் விளையாட்டோட நிபந்தனைகள் எதுவுமே நீ மறக்கல, ஆனா நீ மறந்துட்ட. நான் தான் விளையாட்டு, என்னுடைய நிபந்தனைகள் எல்லாம் இதுதான். வாழ்க்கை என்ற வாழ்க்கை என்ற சதுரங்க வெறும் கரு மட்டும்தான் பாலச்சந்திரா. நீ எனக்கு தெரியாம கழுதை எங்க கூட்டிட்டு போறான்? கேடட், அந்த கழுதையை கூட்டிட்டு வாடா. Sir, you are good. Donkey's mistake. Action. Yeah.
விண்ணில் மின்னி மின்னி நிற்கும் நட்சத்திரங்களை பார்த்து ரசிக்கின்றேன். இரவில் பல தடைகள் வந்து என்னை தாக்கும் போதிலும் வெற்றியை நோக்கி செல்லுவேன். முயற்சி எடுத்தால் எதையும் வெல்லலாம், இலக்கை அடைய பயணம் செல்லலாம். நெஞ்சிலே நேர்மை உண்டு கனவுகள் ஆயிரம், புத்தம் புது சூரியன் வாழ்வின் உதயமே. ஓ முட்கள் செல்லும் பாதையில் இருந்தால் ஓ அச்சம் இன்றி மிதித்து ஓடு. ஓ ஆகாயத்தை எட்டி பிடிக்க ஒரு ஏணி ஒன்று தயார் செய்து வைத்தேன் நானடா. நல்ல நண்பர் கூட்டம் உண்டுடா, உற்சாகம் பொங்கும் வாழ்வும் உண்டுடா. என் இதயம் ரெக்கை கட்டியே செவ்வானில் பறக்கும் இன்றுதான். எல்லோரும் கேலி செய்யினும் அடி வைத்து முன்னேறு. இனி தூக்கம் என்பது சற்றும் இல்லை லட்சியம் அடையும் வரை. நீ வாழ்ந்து காட்டு சிரிக்கும் உலகம் உன்னை தலை வணங்கும். பயணம் முடியாது வாழ்க்கை பயணம் முடியாது. மக்கள் செல்லும் பாதையில் இருந்தால் அச்சம் இன்றி மிதித்து ஓடு. ஆகாயத்தை எட்டி பிடிக்க ஒரு ஏணி ஒன்று தயார் செய்து வைத்தேன் நானடா. கையில் உண்டு இன்று நல்ல எதிர்காலம், திறமை உன்னில் உண்டு வலிமை உண்டு சோர்ந்திடாதே. ஏட்டில் கண்டிராத பாடம் இங்கு கற்க வேண்டும், அந்த இமயத்தையும் எட்டலாம் நாளை. மச்சான் பாத்தியா ரெண்டு பாட்டில் ஃபினிஷ் பண்ணிட்டேன்டா. ஹாய் சார். வணக்கம் சார். சீன் சொல்ல. சீனை எனக்கே சொல்லியடா சார். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன் இன் த ஃபிலிம். உற்றார்களையும் உறவினர்களையும் விட்டறிந்த பாலச்சந்திரன் பொய் ஏது மெய் ஏதென்று தெரியாமல் தனிமையான ஒரு வீதியில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அது என்னன்னா அந்த வழியா நடந்து வந்துகிட்டு இருக்கணும். ஆமா, அந்த வழியில நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ அங்க ஒரு சூசைட் பாயிண்ட், ஒரு பக்கம் மரணம் ஒழுங்கு நான் பேசின ஹிந்தி அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சதோ அந்த என்ன சார். நைஸ் மூட், குட் மூட். இது கொஞ்சம் இப்படி ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். என்ன சார்,
It's a good acting. You're a serious loser. Acting a bit, அவருக்கு ஒன்றும் ஆகலை. ஆமாம்மா, இங்கே பாருங்க, ஒரு சாவோட கேமரா ஒர்க்கை கேன்சல் பண்ணிட்டு தான் இந்த கூத்துக்கு நான் வந்திருக்கேன். பணம் தரலனா நாளையிலேருந்து நான் வரமாட்டேன். நீ இந்தாலும் காசு எதுவும் கொடுக்கலையா? நான் தான் உங்களுக்கு காசு கொடுத்தேன்ல. அதுக்கு ஃபிலிம் வாங்கலையா? ரெண்டு ரீல் முடிச்சிட்டிங்களா? ஆ, பிரேம் சார் மேலேருந்து குதிச்சார்ல, இந்த ஆள் கேமரா ஆஃப் பண்ண மறந்துட்டான்னு நினைக்கிறேன். யோ யோ, செய்கிற வேலையில் கொஞ்சமாக தான் ஆத்மார்த்தமாக இருங்கய்யா. உனக்கு என் ஒர்க்கை பிடிக்கலனா என் பேமெண்ட்டை செட்டில் பண்ண நான் கிளம்பி போகிறேன். ஓஹோ, உன் ஒர்க்கை பற்றியெல்லாம் பேசாத. கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்களே, எப்படியாவது கொடுத்துட்றோம். பணம் தரல நாளிலிருந்து நான் வரமாட்டேன். எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுறேன், போங்க. சினிமாக்காரனுங்க வந்திருக்கானுங்க. நான் ஷூட் பண்ணுற பொணங்களுக்கு இதை விட உயிர் இருக்கியா? இப்போ கேஷ்க்கு என்ன பண்ணுறது? நீ தானே அன்னைக்கு சொன்ன அந்த டாங்கியை விற்று $500 கிடைக்கணும். கழுதைகளை நீ நினைக்கிற மாதிரி ரீசேல் வேல்யூ கிடையாது. சினிமாவில் நடித்த கழுதுன்னு சொன்னால் கூட எவனும் வாங்க மாட்டானே. அதுக்கு தீனி போடுறதுக்கும் வேணும் டெய்லி $50. மச்சான் டிபி, இது ஒரு குதிரையாக இருந்தால் நான் விற்றுருப்பேன். இந்த கழுதை யார் வாங்குவா? வியாபார சினிமா பல நுணுக்கங்களை அள்ளித்தளித்த ரோசி பெரும் வெற்றி பெற்றது அல்லாமல் நகரத்தில் பல வாகனங்கள் செல்வதற்கு காரணமாகுகிறது. இளைஞர்களின் மனசை கொள்ளடிக்க படும் கவர்ச்சியாக வந்துள்ள இந்த ரோசி திரைப்படம் அனைத்து திரையரங்குகளில் பிரம்மாண்டமாக வெற்றி பெற்றுள்ளது. இளைஞர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு. எப்படி இருந்துச்சு வெகேஷன்ல? இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். நிறைய வேலை இருக்கு. சினி பிலிம் மேக்கிங் நிறுத்துடா உன் நாடகத்தை. வேலையை விட்டுட்டு வீட்டில் இருந்தால் யாருக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியா நீ? இது யாருக்கு? உன் செல்லப்பிள்ளையோட வேலை போனது நமக்கு தான் தெரியல, ஆனால் ஊர் பூரா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இவன் வேலைக்காக நான் எவன் காலை பிடிச்சங்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும். அப்பா, நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கி தந்த வேலைங்கிறதுனால தான் இவ்வளோ நாள் அங்கே போனேன். எனக்கு அது பிடிக்கலப்பா. நீ என்னடா சினிமாக்காரன் ஆக போறியா? எல்லாம் உன் சொந்த சகோதரம் பண்ண வேலை இது. சும்மா கிடந்த பையனுக்கு கண்ட சினிமாவையும் காட்டி இப்போ இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருக்கான். நான் அன்னைக்கு சொன்னேன் அவன் உடலை சேர விடாதேன்னு. அப்பா சொல்றதெல்லாம் உண்மையாடா? இத்தனை நாள நான் நீங்களும் அப்பாவும் சொன்னதெல்லாம் கேட்டேன்ல, இனிமே எனக்கு பிடிச்சத பண்ண விடுங்க. அப்போ செல்லக்குட்டி இங்கிருந்து போயிட்டு பெரிய சினிமாக்காரனா மாறி இங்க வா. அங்கிள், டிபி இந்த மாதிரி ஒரு கதை இல்ல, இந்த மாதிரி மூணு கதை எழுதி வச்சிருக்கான். அப்படியா? ஓஹோ, கதை அப்படியே வலியுதா? என்ன வேணாலும் எழுதலாம் இல்ல. கோசி, நீ வேணா பார்க்க தான் போற. இவன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இந்த மூலையில உட்கார்ந்து அந்த மாங்காவை கையில வச்சுட்டு தான் இருக்க போறான். இங்க பாரு, ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்றேன். இந்த வீட்டுல ரெண்டு கழுதைக்கு என்னால சோறு போட முடியாது. ஏதாவது ஒரு கழுதையை வீட்டு போக சொல்லு. இந்த ஆளை வச்சு பார்க்கும்போது அந்த டாங்கி எவ்வளவு டீசென்டா. டெய்லி அந்த ஆளுக்கு மூணு பாட்டில் சரக்கு வேணுமா? சரக்கு அடிக்க மட்டும்தானே வாயை திறக்கிறேன், டைலாக் பேசுறதுக்கு வாயை திறக்க மாட்டானா பாத்துக்கே. எடிட் பண்ணுறதுக்கு மட்டும் $1,000 வேணும். அப்படி இப்படின்னு அதை எதுன்னு பிடிச்சா கூட ரெண்டு நாள் ஷூட்டிங் பண்ணிடலாம். சீனை கட் பண்ண வேண்டியது இருக்கும். சீனில் கட் பண்ண முடியாது, ஸ்கிரிப்ட் நீ தானே படித்த. டே, கிளைமேக்ஸில் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிரியோடு அவர் போராட போகிறாரு, அது அவரே தான். அதை கட் பண்ணால் இந்த படத்தோட ஜீவனே போயிடும். அப்படின்னா சுரேஷ் அங்கிள் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஐடியாவை பண்ண வேண்டியது வரும். டே, நம்ம கேரக்டர் பாலச்சந்திரன் அவருடைய விதி கூட போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்திலே அவர் போய் மார்க்கெட்டில் ஊருக வாங்கிட்டு இருப்பாரு. அப்படி பண்ணால் $700 நமக்கு கிடைக்கும். அதை தவிர நமக்கு வர எந்த வழியும் இல்லை. ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன், ரோலிங். ஊருகா எதுவா இருக்கட்டும், எது எடுத்தாலும் $2 தான். மாங்காய், இஞ்சி, நாத்தங்காய், தக்காளி, மீன் ஊருகா. அப்படி ஊரில் கிடைக்கிற எல்லா ஊறுகாயும் எங்கள் 500cc கென்வர் ஃப்ரீசரில் எல்லாமே கிடைக்கும். எல்லாம் ஃப்ரெஷ், சூப்பர் டேஸ்ட், சூப்பர் லாபம்.
பண்டிகை எதுவாக இருந்தாலும் சரி, தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ஷாப்பிங்க்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு மகா ராணி. கேப் ஓனரே, கட் பண்ணு சார். அது இவர் இன்வெஸ்டர் இந்த ஃபிலிம். இன்வெஸ்டர் சார், இன்வெஸ்டர் சார். இந்த படம் எடுக்க கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இதை பண்ண அவரை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு சார். சார், திஸ் இஸ் அ ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட். ஐ ஆம் த ஓனர் ஆஃப் த ஸ்டோர். ஐ ஆம் பேயிங் மணி. ஐ ஆம் பேயிங் கேஷ். தட்ஸ் வை ஐ ஆம் டாக்கிங். நோ 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 நோ, ஏ சர்க்கஸ் ஹே க்யா? சர்க்கஸ் ஹே, ஜோக்கர் ஹே க்யா? ஹே ஜோக்கர் நஹி சார், மை அங்கிள். நைஸ் டு மீட் யூ. தேங்க் யூ. நோ லைன், நோ லைன். ஐ ஆம் மேக்கிங் லைன். ஐ ஆம் மேக்கிங் லைன். இவனுக்கு என்னடா பிரச்சனை? இவன் அந்த குஜராத்தி கடல்ல $50 வாங்கிட்டு நாளெல்லாம் நிக்கிறத நான் பார்த்திருக்கேனே. அப்ப நம்ம சவுத் இந்தியாக்காரன் அவ்வளோ கேவலமா? வேணா ஒண்ணு பண்ணா, ஒரு 10-100 அதிகமா குடுக்கறோன்னு சொல்லு. அது ஒண்ணு பண்ணலாம். கே போல் ரா, கே இப்பே கே மிர்கு சமஜ் மே நீ ஆயா? குச் பி கே சமஜ் மே? கே போல் ரா பாய், கே ஹோ கயா? இல்ல சார், அது இன்வெஸ்டர் ஹே, பைசா லகாயா? கே மலையாளி மே கே போல் ரா யார்? மிர்கு ஹிந்தி மே பாத் கரோ, ஹிந்தி மே பாத் கர்னா மேரே சே. நோ ஹிந்தி, ஒன்லி இங்கிலீஷ். ஹே இங்கிலீஷ் கே கே பாத் கர்னா கா? இல்ல சார், ஃபிலிம் பண்ணா ரா, ஃபிலிம் டிபி பாலிக்கல் ஃபிலிம் பண்ணா ரா, யா பே கே மச்லி பஜார் ஹோ ரா யா? இன்வெஸ்டர் யா மச்லி செல்லிங், மச்லி செல்லிங், மச்லி செல்லிங, ஐ அம் செல்லிங் மச்லி, ஐ அம் ஒன்லி செல்லிங் மச்லி. ஐயோ, என் கன்வர் ஃப்ரீசர் போயிடுச்சு. முருகா காப்பாத்தா. இந்த ரீல் முழுக்க போயிடுச்சு. கேமராக்காரங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. டேமேஜுக்கும் ஸ்க்ராச்சுக்கும் ரொம்ப சார்ஜ் பண்ணிட்டாங்க. நம்மக்கிட்ட இருந்த காசு எல்லாமே போயிடுச்சிடும். இன்னும் நிறைய பேருக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ இனிமேல் ஷூட்டிங் நடக்காதுன்னு நினைக்கிறேன். என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? வா போலாம். We are closing in 5 minutes. Yeah. DP, இதனை சொல்றது இந்த நேரத்தில் சரியானு தெரியல. எனக்கு ஹாலிவுட்ல ஒரு டைரக்டரோட மீட்டிங் செட் ஆயிருக்கு. ஆஹா. அது மோஸ்ட்லி ஓகே ஆயிடும். அப்படின்னா நான் நாளைக்கு காலையில் கிளம்பி ஆகணும். உனக்காவது ஒரு உண்மையான ஃபிலிம் செட்டில் ஒர்க் பண்ற பாக்கியம் கிடைச்சிருக்க. போயிட்டு வா. நான் மற்ற ரீல் எல்லா பொருளையும் நம்ம கார்ல எடுத்து लाड प्यार पापा अपना सामान लो जाओ आप इंडिया जाओ यार மன கலங்குதே இன்று. கணங்கள் திரும்ப வருவதில்லை.
நான் கண்ட இலக்குகளும் எங்கோ தெரியவில்லை. இளமை பருவம் பல வண்ண கனவு கண்டே விதியும் பல முறை என்னை சதியில் தள்ளிவிட்டது. நான் வாழ்ந்த அந்த கணங்கள் திரும்ப வருவதில்லை. நான் கண்ட இலக்குகளும் எங்கோ தெரியவில்லை. இந்த பார்ட்டிக்காகவே ஸ்பெஷலாக தைச்சது. அடே, வந்தவங்க வாய பார்த்துட்டு இருக்காம வந்த வேலைய முதல்ல கவனிங்க. நீங்க யாரும் பார்ட்டியோட பாய்ஸ்ல மார்க்கெட்டிங் பாய்ஸ். லேகியம் லேகியம் ஓவரா பண்ணாதீங்கயா. லேகியம் 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 லேகியம். டேய், அவங்க வராங்க, அவாய்ட் பண்ணு அவாய்ட் பண்ணு. ஹலோ டோனி, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இவனுங்க இன்னும் மாறவே இல்லையடா. இப்படியே இருக்கானுங்க. டே டேவிட், நீ என்ன ப்ளூ ஃபிலிமாக எடுக்கிற? யாரோ சொன்னாங்க அது நல்ல பிஸ்னஸ்டா. என் ஆஃபீஸ் பக்கத்தில் கூட இந்த மாதிரி படம்லாம் நல்லா எடுப்பாங்க. செம்ம காசுடா. அட்டை, இந்த விட்டு படத்துக்கு கதெல்லாம் ஒன்றும் வேணாமே. கிளைமேக்ஸ் கும்முன்னு இருந்தால் போதாதா? பெப்பே பெப்பே பெ, ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். உன்னை வச்சு அடல்ட் ஸ்டோரி படம் எடுக்கிறடா. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டுவா, கூட்டுவாடா. இந்த ஆளோட மேஜிக் ஷோ ரொம்ப நல்லா இருக்குல்ல. ரியலி நைஸ். யா, எஸ் என்ன கூப்பிட்டியா? இல்ல, நான் கூப்பிடவே இல்லையே. அப்போ நான் கூப்பிடுறேன், வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு இப்போ ஃபங்க்ஷன் இன்னும் முடியலையே. அதெல்லாம் முடிஞ்சிடும், இது கொஞ்சம் பர்சனல், வா ப்ளீஸ். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ பேசுறே பேசுறேன்னு சொல்றியே தவிர ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறியே. அமெரிக்கன் பத்திரிக்கையில நீ கொடுத்த மேரேஜ் ஆட பார்த்தேன். இவ்வளவு நாளா நான் கூட அப்படி கொடுத்தது இல்ல. ஹேய், அது நான் இல்ல. நீ இல்லையா? நீ இல்லைன்னா அப்ப யாரு? அஞ்சடி அஞ்சு இன்ச்சு வெள்ளை கலரு கடவுள் பக்தி உள்ள பொண்ணு. அப்போ அது நான் தான். உனக்கு என்ன பிரச்சனை? எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். வால்பேப்பர் ஒட்டுறது, பூ பறிக்க போறது, கார்ல ஊர் சுத்துறது. ஒரு கைனகாலஜிஸ்ட் பண்றதுக்கு வேற என்னென்ன வேலை இருக்கு? யாரு? சஞ்சீவ. சஞ்சீவ், கொஞ்சம் இங்க வா. அவனே கூப்பிடுறேன். சஞ்சீவ், உன் மனசுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் இவர்கிட்ட சொல்லு. உன் மனசுல இருக்கிறது நான் ஏன் கேட்கணும்? என் மனசுல இருக்கிறத நீ கேளு. நீ கம்யூனிட்டி காலேஜ் சேர்ந்தப்ப தனியா இருக்க கூடாதுன்னு நானும் அந்த காலேஜ் சேர்ந்தேன். அப்ப நான் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணியிருந்தேன். என்ன பெரிய ஃபிலிம் மேக்கர். உனக்காக தான் அந்த கக்கூஸ் விக்கிற வேலையில ஜாயின் பண்ண. என்னோட இருட்டு வேலையில் கருப்பு ரோஜாக்கள் கதையோட ஹீரோயின் பேர் ரேகா. அதெல்லாம் நீ மறந்துட்ட. இன்னும் நிறைய இருக்கு, ஆனா நான் அதை மறந்துட்டேன். நீ எதுவும் சொல்லாத. உன் தங்கச்சி தியாவ இவனுக்கு பிடிக்கும். ஏன் சிஸ்டர்?